ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் வச்சு ஒரு தாளிச்சா தான். இது பார்த்தீங்கன்னா குழம்புக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இதெல்லாம் செஞ்சோம்னா அருமையான ஒரு ரெசிபி குழம்பு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இதில் வந்து 1 கிலோ அளவுக்கு எலும்பு போட்டிருக்கேன். பாதி அளவு, அதாவது 1 கப்பில் பாதி அளவு கடலைப்பருப்பு, பாதி அளவு துவரம்பருப்பு. பாதி அளவு அப்படின்னா 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ரெண்டையும் அது கூடயே கலந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 4 தக்காளி, 2 வெங்காயம் அதையும் சேர்த்து அது கூடயே போட்டிருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு, குழம்புத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவுக்கு. என்னென்ன காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு போடுற காய்கறிகள் வாழைக்காய், சுரக்காய், மாங்காய், மாங்காய் ரொம்ப முக்கியம், கத்திரிக்காய், இந்த காயெல்லாம் இந்த எலும்பு கூடையே சேர்த்து போட்டுருவாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறது, பிரியாணிக்கு குருமா வைக்கிறத விட இந்த தாளிச்சா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோவே நல்லாயிருக்கும். நிஜமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இப்போ இன்றைக்கும் ஒரு வீடியோ போடலான்னு எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி நாங்கள் செஞ்சேன் அதை உங்களுக்கு ஒரு வீடியோ. இப்போ இதெல்லாமே எப்படி எடுத்து போட்டுடலாம். இன்னும் கூட கொஞ்சம் குண்டான் பெருசாக இருந்திருக்கலாம், ஆனால் என்கிட்ட இதுதான் சரியாக இருந்துச்சு. அதனால வேண்டி எல்லாத்தையும் சேர்த்து போடும்போது, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, அதனால வேண்டி சேர்ந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். எந்த காயும் எடுத்து வைக்க முடியல, அதனால வேண்டி அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கணும். இதுக்கு காரத்துக்கு வந்து அதிகமாக பச்சை மிளகாய் தான். பச்சை மிளகாவும் கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டாலும் சரி, குழம்பு தூள் போட்டுட்டாலும் சரி, உங்கள் இஷ்டத்துக்கு. ஆனால் ரொம்ப ஈஸியான ரெசிபி, எப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும். சொதப்பெல்லாம் சொதப்பாதுங்க. இதை தேவையான அளவுக்கு அந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இன்னும் குண்டா பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட தண்ணி வச்சிருக்கலாம், ஆனால் இது இவ்வளோ தானே இருந்துச்சுல்ல, அதுக்கு மேலே மூட முடியாது அப்படின்றது. இது அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு அப்படியே கிட்டத்தட்ட 7-8 விசில் விட்டுருங்க. எப்படி விடணும்னு கேட்டிங்கன்னா, இந்த காயும் எல்லாம் நல்லா குழஞ்சிடணும். இந்த பருப்பு இந்த எல்லாம் வெந்து குழஞ்சிடணும். சில பேர் பாசிப்பருப்பு போடுவாங்க, ஆனால் நான் பாசிப்பருப்பு போடல, எனக்கு அப்படியிருந்து பழகிடுச்சு இப்படியே போட்டு. அப்புறம் சில பேர் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றுவாங்க, அதுவும் நம்மளுக்கு பழக்கம் இல்லைங்க. இந்த மாதிரியே செஞ்சு பழகிட்டோம். மாங்காய் போட்டிருக்கிறதுனால இதுக்கு மேலே அதிகமாக புளி தேவையில்லை, சில பேர் புளியும் ஊற்றுவாங்க. சரிங்களா, இப்போ விசில் வந்துடட்டும். கிட்டத்தட்ட 4-5 விசில் வந்துருக்கும் தாராளமாக. அந்த எலும்பு நல்லா வேகணும். அந்த எலும்போடு சேர்ந்து இந்த காய்கறியெல்லாம் வேகும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாமே வெந்துருச்சு, எல்லாம் சேர்ந்த மாதிரி இதில் வெந்துருச்சுங்க. இப்போ நல்லா ஒரு கலக்கி விட்டு, அவ்வளோதாங்க, இதில் வேறு எதுவுமே போடுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை மட்டும் தூவி விட்டு அப்படியே நல்லா ஒரு சாப்பாடு, சூப்பரான ஒரு பிரியாணியை செஞ்சு இதை தாளிச்சாவை எடுத்து ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலாக இருக்கும். அதாவது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, மைல்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி மசாலா நிறைய இருக்கும் பிரியாணியில். அப்படி இருக்கும்போது இதில் வந்து கொஞ்சம் நல்ல கம்மியாக தான் இருக்கும், காரம் கம்மியாக. நிறைய பேர் இன்னும் தண்ணியாக வைப்பாங்க, நாங்கள் வந்து இந்த கெட்டியாக சாப்பிட்டு பழகிட்டோம். இது கொஞ்சமாக சாப்பாடு வச்சு இந்த காயோடு எடுத்து போட்டோன்னே பிரியாணியை விட இந்த காய் சாப்பிடும்போது அப்படி உடனே கம்முன்னு ஆயிடுச்சு வயிறு, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நிஜமாலுமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிச்சாங்கிற ஒரு விஷயமே நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. பிரியாணிக்குன்னா தயிர் வெங்காயம் அப்படி தான் நினைக்கிறாங்க. தாளிச்சா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில்